इसमें। अभी आंटी, it's very tasty. வணக்கம் அண்ட் வெல்கம் டு அபிஸ் டெலிகசி. இன்றைக்கி அபிஸ் டெலிகசியில் நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் செய்ய போகிறோம், பால்கோவா. இது ஃப்ரெஷ் மில்க்லேயும் பால் பவுடர் ரெண்டுலேயுமே நான் செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பால் பவுடர் 1 கப் எடுத்திருக்கேன். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை, 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நாட்டு சக்கரையை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா உருக்கிக்கலாம். இதை வந்து ஹீட் பண்ணிவிட்டு இது நீங்கள் ஒயிட் சுகர் வச்சும் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நாட்டு சக்கரையில் பண்ணுறேன். இந்த டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இது நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இது வந்து நம்ம பால்கோவா செய்கிற பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மகிட்ட இருக்க 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். தென் பால் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். பால் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்தாக க்ரீமியாக மிக்சர் ரெடி ஆகணும். ஸோ அதுக்காக இன்னும் கொஞ்சம் வாட்டர் தேவைப்படுது. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நிறைய வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப தண்ணி ஆயிரும், அப்புறம் டைம் எடுக்கும். பாருங்கள், 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணோடனே நல்லா ஸ்மூத்தாக க்ரீமியாக அந்த மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்மில் வச்சுட்டு நம்ம இது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் வந்து 1.5 லிட்டர் வந்து ஃப்ரெஷ் மில்க் எடுத்து பால்கோவா பண்ணேன். அது எனக்கு 3 ஹவர்ஸ் ஆச்சு. ஸோ இது வந்து குயிக்காக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு பால் பவுடரில் காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேருந்து ஃப்ரெஷ் மில்க்கும் பால்கோவாவும் சேம் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணோம். பாருங்கள், 1.5 லிட்டரில் நான் எடுத்து ஃப்ரெஷ் மில்கில் பண்ண பால்கோவா. இது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் நாட்டு சக்கரை ஃப்ரெஷ் மில்க் பால்கோவாவில் ஆட் பண்ணுறதுனா இந்த கன்சிஸ்டன்சி இருக்கும்போது ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே ஆட் பண்ண வேண்டாம். நான் வந்து ஒயிட் சுகர் ஆட் பண்ணி ஃப்ரெஷ் மில்க் பால்கோவா பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி திக்காகும் போது இது வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ வந்து கரெக்டாக இருக்குது. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை விடக்கூடாது. இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும், அது கூல் ஆகிற வரலும். அப்போ தான் நல்லா ஸ்மூத்தாக அந்த பால்கோவா ரெடி ஆகும். இல்லைனா காஞ்சிரும் மேலே. இப்போ பாருங்கள், ஆறிடுச்சு. நல்லா கையில் நெய் தடவிட்டு நான் அதை வந்து பால்கோவா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். நான் எடுத்த 1 கப் மில்க்குக்கு 5 பீசஸ் ஆஃப் பால்கோவா கிடச்சிருக்கு. சூப்பராக எம்மியாக ரெடி ஆகிடுச்சு பால்கோவா. இப்போ வந்து நம்மக்கிட்ட ட்வின் பால்கோவா இருக்குது. ஸோ இதை டேஸ்ட் பண்ணுறதுக்கும் க்யூட்டான ட்வின்ஸ் வந்திருக்காங்க, ஹரிஷ், ஹவிஷ். ஸோ வாங்க அவங்கக்கிட்ட எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு கேட்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு. இட்ஸ் வெரி டெலிஷியஸ். திஸ் இஸ் சூப்பர். Very delicious. Really, it's very tasty. I like this. I love this. Thank you, Kutties. அவங்களுக்கு பிடிச்சது நாட்டு சக்கரை ஆட் பண்ண மில்க் பவுடரில் செஞ்ச பால்கோவா. பட் எனக்கு வந்து ஃப்ரெஷ் மில்கில் செஞ்ச பால்கோவா தாங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் வந்து ஒயிட் சுகர் ஆட் பண்ணதுனால நான் கொஞ்சம் சுகரோட லெவல் கம்மி பண்ணி ஆட் பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்தது. உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த பால்கோவா பிடிச்சிச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அபிஸ் டெலிகசி.